நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் எனது மூத்த சகோதரி செல்வி சச்சுக்கா அவர்களுக்கும் இன்றைய இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக அமைத்து தந்த குரு சூர்யா சந்தானம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இதுவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் வருகை புரிந்திருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின சச்சுக்கா நடனத்தை பத்தியும் குரு கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை அவர்களை பத்தியும் குரு சூர்யா சந்தானம் அவர்களை பற்றியும் அழகா விளக்கமா சொன்னாங்க. என்னுடைய நாட்டியம் வந்து முதல்ல ஆரம்பிச்சது என்னுடைய சொந்த ஊரான கும்பகோணத்துல சண்முக சுந்தரம் பிள்ளைங்கிறவர்கிட்ட தான் ஆரம்பிச்சு அரங்கேற்றம் எல்லாம் ஆச்சு. இப்ப நம்ம ஹையர் ஸ்டடிக்கு எப்படி காலேஜுக்கு போறோமோ அந்த மாதிரி மேற்கொண்டு கத்துக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தப்ப வைஜயந்திமாலா பாலி அவங்களுடைய நடன பள்ளியில கே என் தண்டாயுடைய ஃபுட் ஒர்க் அதாவது பாத நடன அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வலிமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல் காரணமே அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டாக்க அப்புறம் பில்டிங் எவ்வளவு வேணா கட்டலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு தண்டாயுத பாணிப்பள்ளி அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கால் ஃபுட் ஒர்க் அதுவும் தாளம் நிக்கிற மாதிரி அவர் வந்து எனக்கு பயிற்சி கொடுத்ததுனால பின்னாளில் நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய ஃபுட் ஒர்க் பாராட்டப்பட்டது. அதுக்கு முதற்கண் காரணமே குரு தண்டாயுத பாணிப்பள்ளி அவர்கள். அவர்களுடைய சிஷ்யான குரு சூர்யா சந்தானம் நாங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதனால அவங்களை பத்தி அதிகமா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கும் போது எனக்கு வந்து இது ஒரு அரங்கேற்றம்ங்கிற மாதிரியே எனக்கு தோணல. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆட வச்சிருக்காங்க குரு, அதனால அவங்க கோபி வித்யா கோபி அவங்க ஆடுறப்ப புதுசா ஆடுற மாதிரியே இருக்கல. என்னமோ ஆடி ஆடி பழக்கப்பட்ட ஒரு நடனமணி, அதாவது அனுபவம் மிக்க நடனமணியில் ஒரு முதிர்ச்சியான ஒரு நாட்டத்தை தான் எடுத்த எடுப்பிலேயே புஷ்பாஞ்சலியிலேயே அழுத்தமா காலை வச்சு அந்த அழுத்தமான நடன அமைப்போட சிரிச்ச முகம், அதுவும் பாவத்துக்கும் குறைவில்லை, அதுவும் அழகா இருந்தது. இந்த அதாவது நாட்டியத்துக்கு முக்கியமா வேண்டியது வந்து அழகு, அழகான உடல் அமைப்பு, லாவகமான ஒரு என்ன எது செஞ்சாலும் எப்படி வேணா காலையோ கையையோ வளைக்கலாம் அசைக்கலாம் அந்த மாதிரி ஒரு லாவகமான ஒரு உடல் அமைப்பு. அதை எப்படி எப்படி அழகா நடன அமைப்பு செஞ்சு கொடுக்கணுமோ அதை குரு சூர்யா சந்தானம் அவர்கள் அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த அழகான நடன அமைப்ப உயிர் ஊற்ற மாதிரி வித்யா கோபி அவர்கள் ரொம்ப அழகா ஆடினாங்க. அதுவும் அந்த இரண்டாவதாக வந்த திருப்புகள் அந்த முருகனை பத்தி பாண்டர் வந்து இப்பெல்லாம் சஞ்சாரி பாவம் கதை கதையா பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிட்டு பார்க்க முடிகிறது இல்ல. இவங்க குரு சூர்யா சந்தானம் இருக்காங்களே அவங்க பரம்பரையா வந்தவங்க, அந்த குரு பரம்பரையில வந்தவங்க எந்த பாட்டு எடுத்தாலும் வர்ணமாகட்டும் இந்த நீராபஜன் ஆகட்டும் எல்லாத்திலையுமே சஞ்சாரி பாவம் கதை கதையா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சஞ்சாரி பாவம் பண்றதுல முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியதுன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் எங்க நிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர் எங்க நிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டு அதை கரெக்டா பண்ணணும். அது ரொம்ப அழகா பண்ணாங்க. அது குரு அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அழகா அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த திருப்புகள்ல கடைசியா முத்தாய்ப்பா வந்த ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் என்னன்னாக்கா முருகன் ரெண்டு கையாலையும் வள்ளி தேவியானை அணைச்சு பிடிச்சுக்கிட்டு அப்படியே கம்பீரமா நின்னப்ப பாக்குறப்ப கன்னத்துல போட்டுக்கலாம் போல இருந்தது.
குழந்தை அழகா பயிற்சி கொடுத்த குரு சந்தானத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தவும், இந்த நடனத்துக்கு உயிர் ஊற்ற மாதிரி அழகான பாட்டு. வந்தார்கள் போனார்கள் இப்படி சொல்றது பாடுறது ரொம்ப சகஜம். அதுல சுத்தமா தமிழ பாடி ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தார். அதே மாதிரி மிருதங்கம், அவர் இடஞ்செல்லாம் ஒண்ணுமே பண்ணாம எவ்வளவு அனுசரணையா வாசிக்க முடியுமோ அவ்வளவு அனுசரணையா ரொம்ப அழகா வாசிச்சார். அடுத்ததாக அந்த வர்ணம், சச்சுக்கு அழகா அந்த வர்ணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறத அழகா சொல்லிட்டாங்க. அதனால நான் அதை டச் பண்ணல. அந்த வள்ளிய மணந்த அந்த முருகன், அந்த இடத்துல அந்த வள்ளியினுடைய ஒரு நாணம் வெக்கம் அதெல்லாம் காட்டிட்டு, அதே சமயத்துல அந்த முருகன் எப்படி அந்த அசுரனை கொன்ற இடத்துல எவ்வளோ விகரசா காட்டணுமோ அதை காட்டினாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்த வர்ணம், அதுலயும் அந்த ஒரு தலைமனை பிரிஞ்ச ஒரு தலைவியினுடைய மோகம் அதை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ காட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு இத பாக்குறப்ப ஒரு ஞாபகம் வந்தது. நம்முடைய நாட்டிய சாஸ்திரத்துல குரு எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறத பத்தி சொல்றப்ப, முதல்ல முதல் தன்மையான குரு எப்படி இருக்குமானாக்கா, மீன் வந்து முட்டையிட்டு திரும்பி பார்த்தாலே போன அந்த கண் திருஷ்டியிலேயே அந்த முட்டை வந்து குஞ்சாக பொறிக்கப்பட்டு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருமா. அந்த மாதிரி இவங்க வாயால சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு தோணல, கண்ணாலேயே சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய அந்த அன்பு பாசம் அந்த சிஷ்யைய அவ்வளவு அழகா ஆட வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சிஷ்யனும் சீடனும் எப்படி இருக்கணுங்கிறது அந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. முதன்மையான சீடன் வந்து பசு மாதிரி இருப்பானாம், அதாவது கத்திரிட்டத பசு எப்படி சாப்பிட்டத வந்து உடனே முழுங்கிடாது, அசை போடும், உட்கார்ந்து ஒரு இடத்த உட்கார்ந்து அசை போடும். அந்த மாதிரி கத்திரிட்டத அசை போட்டு அதை நினைச்சு நினைச்சு பார்த்து அதை அழகு அழகூட்டி தன்னுடைய திறமையால எவ்வளவு அழகா செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்வாங்க. அடுத்தது வந்து கிளி. கிளி வந்து நம்ம சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லும். அந்த மாதிரி நம்ம சில ஆடுறதை பார்க்கலாம், நீங்க சொல்லி கொடுத்தீங்க நான் ஆடிட்டேன்னு சொல்லிட்டு எந்த விதமான தன்னுடைய சொந்த முயற்சியும் இல்லாம என்ன கத்து கொடுத்தாங்களோ அப்படியே ஒப்பிப்பாங்க. அது மூணாவது வந்து வெள்ளாடு. அது என்ன செய்யுமா, ஒரு இடத்த புல்லு சாப்பிட்டு இருக்குமா, அப்படி பார்த்தாக்க தூரத்துல இருக்கிற புல்லு அது இதை விட அது நல்லா இருக்குன்னு அங்கே ஓடுமா, அங்கே சாப்பிட்டு வச்சு இன்னொரு இடத்த பார்த்துட்டு அந்த இடம் ஓடுமா. அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட இல்லாம பல குரு கிட்ட மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போறச்ச சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடுற தண்ணியில உருண்டு போற கல்லுல பாசி பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போறவங்களுக்கு வந்து கலைகள் எதுவும் நிரந்தரமா கத்துக்கவும் முடியாது, நிறைவா ஆடவும் முடியாது. அந்த மாதிரி உள்ளது வந்து மூணாவது. நாலாவது வந்து எருமை. எருமை மாடு என்ன செய்யுமா, குளத்துல போய் தெளிவா இருக்கிற தண்ணியை கலக்கி மற்றவங்க யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை கலக்கி விட்டுட்டு, அந்த மாதிரி அந்த அதமாதமன் சீடன் என்ன செய்வானா, அந்த குருவை பத்தி அவங்க எப்போது அசந்தர்ப்பமா ஒரு தப்பு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த குருவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குருவை பத்தி தப்பா சொல்லி, அந்த எனக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு பாரபட்சம், அவங்களுக்கு மட்டும் பணத்தை வாங்கிட்டு நிறைய அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க எனக்கு கத்து கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. எந்த குருவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கத்து கொடுக்குறாங்க. ஆனா என்னுடைய அனுபவபூர்வத்தை சொல்லனா, அதுல வந்து சில பேருக்கு வந்து சொன்ன உடனே கற்பூர மாதிரி பிடிச்சிட்டு உடனே ஆடுறவங்க இருக்காங்க. சில பேருக்கு வந்து என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் வரும், அதுக்கு மேல அவங்களால கிரகிச்சுக்க முடியாது. அது இந்த நாலு விதமான சீடர்களுடைய லட்சணம். இதுல நம்முடைய வித்யா கோபி எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறது நீங்களே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க சாட்சியா இருந்து அவங்க ஆனதை பார்த்துட்டே இருந்தீங்க, குரு சொல்லி கொடுத்ததை மட்டும் ஆடி இருந்தாக்க இன்னைக்கு நம்மால இவ்வளவு ரசிச்சிருக்க முடியாது. அதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து ஒரு பசு மாதிரி தன்னுடைய சொந்த திறமையையும் சேர்த்துக்கிட்டு அழகா ஆடி அந்த ஆட்டத்துக்கு ஒரு அழகு உயிர்
அதை கொடுத்து காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா அதுல ஒரு தாய்மையை, அதாவது வாத்சல்யம், ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தாயினுடைய பாசம் அன்பு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்லையும் அந்தந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு, அந்தந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே காரணம் குருவை தான் சொல்லுவேன். அது அக்காவே சொன்னாங்க, சச்சுக்காவே சொன்னாங்க. ஒரு குரு எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்களோ, எப்படி பயிற்சி தர்றாங்களோ, அதை வச்சுதான் அந்த சிஷ்யன் வந்து உருவாகும், உருவாக முடியும். அதை ரொம்ப அழகா உருவாக்கி இருக்காங்க குரு சூர்யா சந்தானம் அவர்கள். அடுத்ததாக வந்த அந்த மீரா பஜன், அது வந்து தெய்வகானமா எம்எஸ் அம்மா பாடி பாடி நம்ம எல்லாம் கேட்டு உருகி போன ஒரு பாட்டு, ஹரித்துமாங்கிற பாட்டு. அனௌன்ஸ் பண்ணப்ப நான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது, அது எப்படி இவங்க எப்படி ஆடுவாங்க எப்படி பாடுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆன பாட்டு, எம்எஸ் அம்மா பாடி பாடி நம்ம கேட்டு ரசிச்ச பாட்டு. அதை இப்ப மறுபடியும் பாடுறச்ச அந்த அது சில பேர் வாசிக்கிறச்ச வந்து ஆடுறவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அதே சமயத்துல அந்த தாளத்தை பல விதமாக விநியாசப்படுத்தி ரொம்ப அழகா வாசிச்சார். வயலின் வாசித்த பால வீர ராகவன், அவர் வந்த வயலின் அந்த வில்லு போட்ட எழுந்து எழுந்து மனசு அப்படியே அவர் கூடவே போக வச்சார். புல்லாங்குழல் சுப்பிரமணியன், அவர் சுப்பிரமணியன் பேர் வச்சுக்க கூடாது, அவருக்கு கிருஷ்ணர் தான் பேர் வச்சுக்கணும். அவ்வளவு நல்லா வாசிச்சார். நம்ம ஆடின வித்யா கோபி அழகு, அந்த அழகுக்கு இன்னும் அழகுற்ற மாதிரி ஒப்பனை செஞ்சிருந்தாங்க முருகேசன், அவருக்கும் என்னுடைய பாராட்டு. இந்த சகி நேனேட்லு சகிந்துணை ரொம்ப அழகான பாட்டு, அதுல உணர்வு பூர்வமான பாவத்தை பார்க்க முடிஞ்சது. ஒரு தலைவன் தன்னை விட்டு போயிட்டாங்கிறப்ப துயரத்தால துடிக்கிற அந்த துடிப்பு ரொம்ப அழகா எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஒரு நிகழ்ச்சி நல்லா அமையணும்னா ஒவ்வொருத்தரும் அனுசரணையா இருந்து அதை அழகுற செய்யறப்பதான் முழுமை கிடைக்கும். இன்னைக்கு பார்த்த இந்த நிகழ்ச்சியில அந்த முழுமை கிடைச்சது. இத வந்து நம்ம எல்லாருக்கும், அதாவது நாட்டில் தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் எல்லாரும் புரிஞ்சு அனுபவிக்கிற மாதிரி வர்ணனை அமைஞ்சிருந்தது. அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்க ரொம்ப அழகா அனௌன்ஸ் பண்ணாங்க. உத்ரா செல்வி, உத்ரா அவங்க ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த நாட்டியத்தில் அந்த அர்த்தம் புரிஞ்சு நம்ம அத அனுபவிக்கிற மாதிரி செஞ்சாங்க. எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இத்தனையும் அழகா எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கூப்பிட்டு பாக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க இந்த வித்யாவினுடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா பல விதத்துல என்னென்னவோ எல்லாம் இந்த காலத்து பசங்க சாதாரணமா போனா ஒரு கராத்தே கத்துக்கிறேங்கிறாங்க, இல்லைன்னாக்க வேற ஏதோ வெஸ்டர்ன் டான்ஸுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி அமைஞ்ச இந்த பரதநாட்டியத்தை கத்து கொடுக்க வச்சு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அதை பார்க்க வச்சு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த அழகான நிகழ்ச்சியை என்னை கூப்பிட்டு பார்க்க வச்சு ஒரு அங்கமாக இருந்து அதை பத்தி பேச சொன்னாங்க, சந்தோஷமா பேசினேன். அதுவும் சச்சுவாக்கா அவர்கள் முதல்ல வந்து போன வருஷம் குரு சூர்யா சந்தானம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் அதை வந்து என்னால் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால இந்த வருஷம் வந்து குரு சந்தானம் சூர்யா சந்தானம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தான் கூப்பிட்றதாக என்கிட்ட சொல்லல, சச்சுமா சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னாக்க என்னுடைய மூத்த சகோதரியாக பூவா தலையில நாங்க ரெண்டு பேரும் நடிச்சோம். அன்னையிலேருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறியான்னு அக்கா என்ன கேட்டதே கிடையாது. ஏய் நிம்மி போ, அவ்வளவுதான். பிக் சிஸ்டர், பிக் பா, பிக் பிரதர் மாதிரி பிக் சிஸ்டர் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன கலந்துக்க சொன்னதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.